வணக்கம். ஜார்ஜ் பொன்னையன் பேச்சு, திமுக வெட்டி நாங்க போட்ட பிச்சைங்க அப்படின்ட்டு. யார் போட்ட பிச்சை? கிறிஸ்துவர்கள் போட்ட பிச்சையா? உண்மையா பொய்யான்றத அப்புறம் ஆராய்க்கலாம். பட் நான் ஒரு சின்ன மேத் போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்கேன். மொத்த கிறிஸ்தவர்களின் பாப்புலேஷன் 7%, மொத்த முஸ்லிம்களின் பாப்புலேஷன் 5%, 7+5 வந்து 12%. இதில் ஒரு 3% வந்து ஃப்ளோட்டிங்னு சொல்கிறாங்க. 3% ஃப்ளோட்டிங்னா வந்து ஆக்சுவல் டேட்டா படி ஒரு 12% இருக்காங்க, ஒரு 3% வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் அப்படின்ற ஒரு டேட்டாவில் வராங்க. இந்த மொத்த 15% சாரி, அதில் இருக்க 7%, இந்த 15 இருக்கிற ஒரு பிரிச்சுக்கிட்டா கூட ஒரு 8% சேர்ந்தவங்க தமிழக முதலமைச்சர் ஆகிறதுக்கு திமுகவுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணமா இல்லையா அப்படின்றத நம்ம இது பண்ணலாம். ஏன்னா மொத்த கிறிஸ்டியர்களும் முஸ்லீமும் அவங்க தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இந்த 8% ஓட்டை ஒண்டி வச்சு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா மிச்சம் இருக்கிற 85% இந்து மக்கள் தான் தமிழ்நாட்டில். ஸோ இந்த இந்து மக்களும் மெஜாரிட்டியாக ஓட்டு போட்டதுனால தான் இவங்க வந்தாங்க. ஆனால் எந்த இடத்தில் ஜார்ஜ் பொன்னையாக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு வலிமை ஏற்படுகிறது என்றால், நம்ம என்ன பேசினாலும் எவனாலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியும், நம்ம ஏன்னா கிறிஸ்டியன்ஸ். ஏன்னா இதே வந்து கல்யாண்ஜி அவர்கள் வந்து நபிகளை பற்றி பேசியிருந்தம் போது அவருக்கு வந்து மிகப்பெரிய கட்டணங்களை ஏற்படுத்தி அவரை வந்து குண்டர் சட்டத்தில் போட்டாங்க. அதே மாதிரி ஜார்ஜ் பொன்னையா அவர்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழக முதலமைச்சர், அதுக்கு நன்றி. அதே அளவில் குண்டர் சட்டத்தை அது மேலே பாய வேண்டும். ஆனால் இந்த அரெஸ்டே வந்து என்ன பொறுத்தலையும் வந்து தமிழக அரசாங்கம் ஏற்படுத்திய கண் துடைப்பு தான். ஏன் என்றால் அவங்களுக்கு கிறிஸ்டியன் ஓட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் திரும்ப சொல்றேன், இந்துக்களா இருக்கீங்க, இந்துக்கள் தயவு செய்து இந்த மாதிரி பிரிவினைவாதம், திமுகனாலே பிரிவினைவாதம், பிரிவினைவாதம் பேசுறவர்களுக்கு என்கரேஜ் பண்ணி ஓட்டு போட்டதுனால தான் இந்த மாதிரி இந்த நிலைமை வந்து இன்னைக்கு ஏற்படுது. ஒரு சேட் ஸ்டேட் நான் சொல்றேன், பழனி போன்ற மீனாட்சி அம்மன் பல கோயில்களில் வாசலில் உள்ள கடைகள் அனைத்துமே முஸ்லிமிடமோ கிறிஸ்துவரிடமோ சென்று விட்டதாக ஒரு தகவல்கள் இருக்கிறது. ஒரு இந்து கோயிலில் ஒரு இந்துக்களால் வியாபாரமே நடத்த முடியலன்ற ஒரு ஸ்டேட் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கு. ஆனால் இதே நீங்கள் நாகூர் தர்கா வாசலில் சின்ன சின்ன கடைகள்லாம் இந்துஸ் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பெரிய பெரிய கடைகள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா முஸ்லீமாக தான் இருக்கு. என்னடா அவன் இது இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாதா அப்படின்னா, யார் வேணா இங்கே வேணா வியாபாரம் பண்ணலாங்க, எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நான் முஸ்லீம் அவர்களுக்கு வந்து பழனி கோயில் வியாபாரம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் முஸ்லீமர்களும் கிறிஸ்தவர்களும் அவரவர்கள் மதத்தை சார்ந்தும் போது அவர்களை விட்டு கொடுப்பது இல்லை, அவர்களை வளர்த்து விடுவதற்கு அனைத்து வழிகளும் செய்கிறார்கள். ஆனால் இங்கே இந்துக்களை தொடர்ந்து பிரிவினைவாதம் செய்து இந்த பிரிவினைவாதத்தில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பல அரசியல்வாதிகள் இங்கே அவர்களின் வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய கேள்விக்குறி ஆக்கியிருக்கார்கள். இந்த பெரியாரிஸ்ட்டு ஈ வே ராமசாமி நாயக்கர் அவர்கள், அவர் என்ன சொல்றாரு, எதை திட்டுறாரு, இந்து மதத்தை திட்டுறாரு. ஸ்டாலின் வந்து யாரை வந்து அவமானப்படுத்தினாரு, இந்து மதத்தை தான் அவமானப்படுத்தினாரு. ஏங்க இப்போ அனைவரும் ரொம்ப நல்லா பாராட்டி கொண்டிருக்கும் சேகர் பாபு சார், அவ்வளோ கடவுள் பக்தி உள்ள ஒரு மனிதர், அவரையும் கொச்சப்படுத்திருக்காரு. ஸோ இவங்களுக்கு பிரச்சனை வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது, இவங்களுக்கு பிரச்சனை ஹிந்து. இந்த ஹிந்துன்ற ஒரு உணர்வு இங்கே வந்து ஒற்றுமை ஆயிடுச்சுன்னா இவங்களோட அரசியல் தொழில், அரசியல் சேவை இல்லை, அரசியல் தொழில் மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருக்கும். எங்கேருந்து இங்கே வந்தது ஜார்ஜ் பொன்னையாக்கு இந்த ஒரு தைரியம்? நாங்கள் பேசுகிறோம்டா, எங்களை எதாவது பண்ண முடியுமா, நாங்கள் எங்களை தொட்டா ஆட்சிக்கு வர முடியாது அவங்களால, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ். அப்புறம் இருக்கு தண்ட கருமாந்திரம் ஏடிஎம்கே, எதுக்கு தான் இருக்குன்னே தெரில. சசிகலாவை சமாளிக்க தெரியாது, மக்களை சமாளிக்க தெரியாது. ஜெய்ஹிந்த் சொன்னால் குரல் கொடுக்க மாட்டோம், நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், ரெட்டையை வச்சிருந்து ஓட்டு ஓட்டி கேட்போம்னா எப்படி கேட்போம்? த்ரீபிஎஸ் அவர்கள் மேலே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது, அந்த மரியாதை மொத்தமாகவும் இந்த 2 மாதத்தில் கெடுத்துக்கொண்டார். அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா ஜெய்ஹிந்த் ஷூவில் குரல் கொடுக்கல. ஜெய்ஹிந்த் ஷூவில் பன்னீர்செல்வம் வந்து தலையை சொரிஞ்சிட்டு ஓகே அப்பா கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல கொடுக்குறாரு. இபிஎஸ் அவர்கள் ஜெய்ஹிந்த் ஷூ பற்றி பேசவே இல்லை. இப்போ இந்த ஜார்ஜ் பொன்னையா ஷூ கல்யாண் ராமனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல டயத்தில், டேய் பொங்கிட்டீங்களே, பொங்கி தானே அரெஸ்ட் பண்ணீங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு.
ஆனா இந்த விஷயத்துல ஏன் நீங்க குரல் கொடுக்கல? இப்போ திரு வி கே சசிகலாமா, வி கே சசிகலாமா அவ்வளவு பேசுறாங்க அரசியல்ல, இது பண்ணணும் அது பண்ணணும்ட்டு. உங்களுக்கு உண்மையிலே அரசியல் இருந்ததுன்னா, நீங்க உண்மையிலே ஜெயலலிதா அவர்களின் தோழியா இருந்திருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா அம்மா இருந்தா இந்த மாதிரி பேசிருக்க முடியுமா? பேச விட்டுருப்பாங்களா? நீங்க அன்னைக்கே ஜெய் இந்து ஷூல வந்து நீங்க அந்த நிமிஷமே பேசிய தப்புன்னே அவங்களை அழிக்க விட முடியாது. பல ஆடியோல பல பேர்ட்ட ஆடியோல பேசுறீங்க, ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ விடவே விட முடியாது உங்களால. நான் அது பண்ணுவீங்க நான் நினைச்சேம்மா, நீங்க நிச்சயமா அதை பண்ணுவீங்க நான் நினைச்சேன், ஆனால் பண்ணல. சரி, இந்த இஷ்யூலயாவது நீங்க குரல் கொடுப்பீங்களா அப்படின்னு நாங்க பார்க்கும்போது இந்த இஷ்யூலயும் குரல் கொடுக்கல. சோ இந்த 15% ஓட்டு மேல ஏன் உங்களுக்கு அவ்வளவு பயம் இருக்கு? மிச்சம் 85% வந்து இந்த சைடு இருக்கும்போது, ஏன்னா அந்த 15% ஒண்ணு டிசைட் பண்ணா ஒரே ரேஸ்ல ஒரே ஃப்ளோல ஓட்டு போடுறான். இந்த 85% வந்து என்னன்னா அப்பாவியாவும் ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த ஏமாற்றத்துல இந்த குழியில விழுந்து கண்ணா பின்னான்னு ஓட்டு சதவீதம் பிரியாது. இதுதான் இதோட முக்கியமான ரீசன். ஜார்ஜ் பொன்னையான்றது ஒரு பானை சோதுக்கு ஒரு சோறுக்கு ஒரு சோறு பதம்னு வாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆன்டி நேஷனல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் தான். பல பேர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. ஏன் வந்து ஜென்ரலாக வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து என்னோட நண்பர்களே இது தப்புன்னு சொன்னாங்க. ஏன் ஜென்ரலாக இந்த டெம்பிள் இன்வால்வ் ஆகிற இந்த ட்ரஸ்ட் டெம்பிள் இந்த கஸ்பர் இந்த மாதிரி அனுங்க ட்ரஸ்ட்டு டெம்பிள் இவங்கெலாம் இன்வால்வ் ஆகிறவங்க ஏன் வந்து கோவப்படுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பிளாக் மணி ஃப்ளோ அதை வந்து கட்டுப்படுத்திருக்காரு. கட்டுப்படுத்தும் போது இவங்க வந்து என்ன பண்றாங்க, நாங்க சமூக சேவைக்குன்னு காசு வாங்கி நிறைய நல்ல நல்ல ட்ரஸ்ட்டும் இருக்கீங்க, பட் நிறைய பொய்யான ட்ரஸ்ட் என்ன பண்ணுறாங்க, சமூக சேவைக்கு காசு வாங்கி இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க. அதற்கு தான் இன்று மதமாற்ற தடுப்பு சட்டம் மிக அவசியம். பாரத பிரதமர் மதமாற்ற தடுப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்தி பொன்னையா போன்ற கயவர்களை, பல கயவர்கள் இருக்காங்க, அந்த கயவர்களை அரசேனோ அப்படின்னு சொல்லி தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.